அனைவருக்கும் வணக்கம். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் உரித்தாக. 2021 ஆண்டு தைத்திங்கள் திருநாளிலே அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன். தைத்திருநாள் தமிழர்களின் பெருநாள். உலகம் முழுவதும் வாழுகின்ற தமிழ் மக்கள் தை மாதத்து முதல் நாளாகிய இந்நாளில் பொங்கி படைத்து உறவினர்களோடு கொண்டாடி உற்சாகமாக தங்கள் வாழ்வியல் கடமைகளை தொடங்குகின்ற ஒரு புண்ணிய நாள். தமிழர் பாரம்பரியத்திலே தைப்பொங்கலுக்கு கொடுத்த முக்கியத்துவம் மிக மிக பெருமை வாய்ந்தது. இயற்கையை தெய்வமாக வழிபாடு செய்த சைவ மக்கள், சைவ தமிழர்கள் காலையிலே தினமும் வானத்தை பார்த்து சூரியனை வழிபாடு செய்வார்கள். 365 நாளிலே ஒரு நாள் வீட்டு முற்றத்திலே சூரிய பகவானுக்கு பொங்கி படைத்து இலவசமாக வெளிச்சம் தந்து இன்னல் களைகின்ற தெய்வமே உன்னை வாழ்த்துகிறோம் என்று பொங்கி படைத்து வழிபாடு செய்வார்கள். தங்கள் நன்றியை தெரிவிப்பார்கள். அதே நேரத்திலே நமக்கு சோறு தருகின்ற உழவர்களை உயர்ந்த இடத்தில் வைத்து போற்றுகின்ற ஒரு நன்றி கடமையாக தைப்பொங்கலை கருதுவார்கள். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்று வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே குறிப்பிட்டது தமிழருடைய நன்றி மரபாமையை உழவர் பெருமக்களுடைய உயர்வை எடுத்து கூறுவதற்கு. எனவே தைத்திங்கள் தைப்பொங்கல் நாள் சூரியனுக்கு வழிபாடு மட்டுமல்ல, சோற்றுக்குள்ளே நாங்கள் கைவகிப்பதற்காக சேற்றுக்குள்ளே நின்று அரும்பாடுபடுகின்ற உழவர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற ஒரு புண்ணிய நாளாகவும் நாம் கருதுகின்றோம். இதைவிட இந்த தைப்பொங்கல் நாள் எங்களுடைய சமய விழாக்கள், எங்களுடைய பண்டிகைகள் மூத்தோரை கனம் பண்ணுதல் என்கின்ற ஒரு பாரம்பரியத்தையும் வெளிப்படுத்துவது. வீட்டிலே பொங்கல் பானை வைத்து வயதிலே மூத்த தாத்தா தந்தை இவர்கள் முதல் அரிசி போட்டு வயது அடிப்படையிலே மற்றவர்கள் அரிசி போட்டு கடவுளை வழிபாடு செய்வதும், பின்பு உற்றார் உறவினர்களோடு பகிர்ந்து உண்பதும், தற்செயலாக ஒரு வீட்டிலே இந்த ஆண்டு பொங்க முடியாத சூழ்நிலை அவர்களுடைய வீட்டிலே ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் அவர்களுடைய வீட்டுக்கு கொண்டு போய் பொங்கலை கொடுத்து அவர்களை ஆற்றுப்படுத்துகின்ற பண்பாடு போன்றவையெல்லாம் தைப்பொங்கல் வழிபாட்டிலே நம் சமூகம் பேணி பாதுகாத்தது. இன்று எங்களுடைய சூழ்நிலையிலே இந்த பாரம்பரியமான பண்டிகைகளை நாங்கள் தவறாமல் கொண்டாடுகிறோம். ஒரு இனத்துக்கு, ஒரு மதத்துக்கு, ஒரு சமூகத்துக்கு ஒரு பாரம்பரிய பண்பாடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவற்றை கைவிடுவோமேயானால் நாங்கள் முகவரி இல்லாத ஒரு சமூகமாக மாறிவிடுவோம். இத்தனை 1000 ஆண்டு வரலாறு கொண்ட தமிழர்கள் தங்கள் மூதாதையர்கள் இத்தனை 1000 ஆண்டுகளாக பாதுகாத்த இந்த பண்பாடுகளை சரியான முறையிலே அடுத்த சந்ததியிடம் கையளிக்க வேண்டுமென்றால் இன்று இல்லத்தலைவர்களாக இல்லத்தலைவிகளாக இருக்கின்றவர்கள் வீட்டு முற்றத்திலே பொங்கி படைத்து பிள்ளைகளை அந்த நற்பண்போடு பண்பாட்டு பாரம்பரியத்தோடு வளர்க்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் சிலர் வீட்டு முற்றத்திலே பொங்குவதில்லை. ஒரு காலத்திலே குடிசை வீடாக இருந்தால் என்ன, மாளிகை வீடாக இருந்தால் என்ன, கட்டாயம் வீட்டு முற்றத்திலே பொங்கி படைத்து பிள்ளைகளை அந்த பண்பாட்டுக்கு ஆட்படுத்துவார்கள். அந்த பண்பாட்டை அடுத்த தலைமுறையிடத்திலே கையளிக்க வேண்டும் என்பதிலே முன்னோர்கள் மிகவும் கவனமாக இருந்தார்கள். இன்றைக்கு இந்த பண்பாடெல்லாம் தேய்ந்து கொண்டு போகின்றது. இந்த சூழ்நிலையிலே இருந்து குறிப்பாக குடும்பமாக வாழுகின்ற கணவன் மனைவி தங்களுடைய பிள்ளைகளை கல்வியிலே மட்டும் படிப்பித்தால் போதாது, எங்கள் பாரம்பரியங்களையும் அவர்களுக்கு கையளிக்காவிட்டால்
அடுத்த தலைமுறை அடுத்த சந்ததி என்னவாகுமோங்கிற ஏக்கம் எங்களுக்கு உண்டு. எனவே இந்த இனிய தைப்பொங்கல் நாளிலே அனைவரும் இந்த பண்பாட்டோடு வாழ வேண்டும் என்று கூறுவதோடு எங்கள் திருநாட்டிலே குறிப்பாக ஈழத் தமிழர்கள் சொல்லோனா துயரோடு தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ வாழ வேண்டிய வயதிலே எத்தனையோ இளைஞர்கள் சிறைக்கூடங்களிலே அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அவர்களை விடுதலை செய்து அவர்களையும் இந்த மானிட வாழ்விலே மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய கடமை, பொறுப்பு வாய்ந்த அத்தனை பேருடைய கடமை. எனவே தைப்பொங்கல் நாளிலே அனைவரும் கடவுளை பிரார்த்தியுங்கள். சிறைக்கூடங்களில் இருப்பவர்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். ஏழ்மையிலே வறுமையிலே நோயிலே அல்லல் படுகின்றவர்கள் ஆறுதல் பெற வேண்டும். இன்று உலகம் முழுவதும் புற்றுநோய் என்கின்ற கொடிய நோய் பலரை வருத்தி கொண்டிருக்கின்றது. குஞ்சு குழந்தைகள் தொடக்கம் மூத்தோர் வரை இந்த நோயிலே அகப்பட்டு அல்லல் படுகிறார்கள். அவர்களுடைய கவலைகள் எல்லாம் போவதற்கு இந்த நூற்றாண்டிலே குறிப்பாக வெகு விரைவிலே நிரந்தரமான மருந்து வகை கண்டுபிடிக்க வேண்டும். இவற்றுக்காக விஞ்ஞான உலகத்தை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். கடவுளுடைய அருளினாலே அவை எல்லாம் கைகூடி இந்த சமுதாயத்திலே இன்று பல பேர் ஏங்குகின்ற இந்த நோயாகிய புற்றுநோய் மற்றும் இன்று உலகத்தை ஆட்டி படைக்கின்ற கொரோனா என்கின்ற இந்த கொடிய நோயிலே இருந்து சமூகம் தப்பி பிழைக்க வேண்டும். லட்சோப லட்சம் மக்களை பலியெடுத்து விட்டது கொரோனா. எனவே இன்றைக்கு நாங்கள் இயற்கையை வழிபாடு செய்வதோடு இந்த உலகத்துக்கு வந்திருக்கின்ற இந்த ஆபத்துக்களிலிருந்து இறைவா எல்லாரையும் காப்பாற்றி ஆறுதல் தாழ்ந்து பிரார்த்திக்க வேண்டும். வெளிச்சம் தருகின்ற விடிவு தருகின்ற சூரியனை ஆதித்தன் என்றும் பகலவன் என்றும் தினகரன் என்றும் உதய சூரியன் என்றும் பல்வேறு நாமங்களினாலே முன்னோர்கள் வழிபாடு செய்தார். அந்த தெய்வம் உலகத்துக்கு பொதுவான தெய்வம். இந்த நாட்டிலும் கண்கண்ட காட்சியாக வெளிப்படுகின்ற தெய்வம் சூரியன். அந்த தெய்வத்தால் எத்தனையோ நல்ல காரியம் நடப்பது போல இந்த கொடிய நோய்களில் இருந்தும் சமூகம் தப்புவதற்கு அந்த கண்கண்ட தெய்வமாகிய சூரிய பகவான் அருள் செய்ய வேண்டும் என்று இந்த நாளிலே பிரார்த்தித்து தமிழ் மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும். தமிழ் தலைவர்கள் எல்லாம் மக்கள் நன்மை கருதி தங்களுக்குள்ளே இருக்கின்ற பேதங்களை மறந்து நான் பெரியவன் நீ பெரியவன் என்கின்ற அந்த வேறுபாடுகளை எல்லாம் களைந்து உருதாய் பிள்ளைகளாக ஒற்றுமையாக நல்ல முயற்சிகளிலே ஈடுபட்டு இந்த நாட்டிலே தமிழினம் சுபிட்சமாக வாழ்வதற்கு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையிலே ஒன்றுபடுங்கள் என்றும் இந்த தைப்பொங்கல் நாளிலே அன்பான வேண்டுதலை விடுத்து அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான தைப்பொங்கல் வாழ்த்தினை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.